ओम शांति। अमृत वेलेयिल शक्तिशाली निनिवु। ஒரு சம்பந்தத்தின் அனுபவம் அடையாமல் இருந்து விட்டீர்கள் என்றால் முழு கல்பமும் அடையாதவராக இருந்து விடுவீர்கள். குறித்த நேரத்தில் மற்றும் நிரந்தரமாக வெற்றியின் கொடி ஏன் பறப்பதில்லை? அதன் காரணம் என்ன? நீங்கள் கூட விழாவில் கொடியை பறக்க விடும் பொழுது குறித்த நேரத்தில் ஏன் பறப்பதில்லை? காரணம், முன்கூட்டியே ஒத்திகை பார்ப்பதில்லை. அதேபோல வெற்றி கொடியை பறக்க செய்வதற்கு முக்கியமான விஷயம் உள்ளுணர்வு தன்மை இல்லை. அமிர்த வேலை முதல் உள்ளுணர்வு செய்யும் பாடமுறையை ஆரம்பியுங்கள். வர்ணனையோ எல்லோரும் செய்கிறீர்கள், ஆனால் வர்ணனை செய்வது மற்றும் உள்ளுணர்வு செய்வது, அதாவது அனுபவம் செய்வது, இதில் வித்தியாசம் ஏற்பட்டு விடுகிறது. ஒன்று, தந்தையிடம் சர்வ சம்பந்தம் இருக்கிறது என்று கேட்பது மற்றும் கூறுவது. ஆனால் ஒவ்வொரு சம்பந்தத்தின் அனுபவமும் பிராப்தியும் தனித்தனியானது. எனவே சர்வ சம்பந்தங்களின் அனுபவம் அல்லது பிராப்தியில் மூழ்கி இருந்தீர்கள் என்றால் பழைய உலகின் சூழ்நிலையிலிருந்து சுலபமாகவே விடுபட்டிருக்க முடியும். ஒவ்வொரு காரியத்தின் பொழுதும் வெவ்வேறு சம்பந்தத்தின் அனுபவம் செய்ய முடியும் மற்றும் அதே சம்பந்தத்தின் சகயோகத்தின் மூலம் நிரந்தர யோகத்தின் அனுபவம் செய்ய முடியும். ஒவ்வொரு நேரமும் தந்தையின் வெவ்வேறு சம்பந்தங்களின் சகயோகம் பெறுவது, அதாவது அனுபவம் செய்வதுதான் யோகமாகும். இப்பேற்பட்ட சகஜ யோகி அல்லது நிரந்தர யோகியாக நீங்கள் ஏன் ஆவதில்லை? தந்தை எப்பேற்பட்ட நேரத்திலும் சம்பந்தத்தை ஏற்று கை கொடுக்க கட்டுப்பட்டுள்ளார். தந்தை உதவி அளிக்க முன்வரும் போது எடுப்பவர்கள் ஏன் எடுப்பதில்லை? சகயோகம் பெறுவதே யோகம் என்று எப்படி ஆகிறது? இதை அனுபவம் செய்யுங்கள். தாயின் சம்பந்தம் என்ன? தந்தையின் சம்பந்தம் என்ன? நண்பன் மற்றும் உறவினரின் சம்பந்தம் என்ன? சதா மணமகனின் தொடர்பின் பிரியதர்ஷனின் அனுபவம் என்ன? இந்த தனித்தனி சம்பந்தத்தின் ரகசியம் அனுபவத்தில் வந்துள்ளதா? ஏதேனும் ஒரு சம்பந்தத்தில் அனுபவம் இல்லாமல் போய்விட்டது என்றால் முழு கல்பமே அடையாமல் இருந்து விடுவீர்கள். ஏனெனில் கல்பத்தில் இப்பொழுதுதான் சர்வ சம்பந்தங்களின் சுரங்கங்கள் பிராப்தியாகின்றன. இப்பொழுது இல்லையெனில் எப்பொழுதுமே இல்லை. எனவே எந்த சம்பந்தத்தின் அனுபவம் இதுவரையும் செய்ய முடியாமல் இருக்கிறேன் என்று உங்களை நீ